எடப்பாடி அருகில் ஏலச்சீட்டு நடத்தி மோசடி செய்தவர்களை பிடிக்க கோரி பொதுமக்கள் காவல் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சம்பத் வனிதா தம்பதியினர் கடந்த 10 வருடங்களாக ஏலச்சீட்டு, சிறுசேமிப்பு சீட்டு, தீபாவளி சீட்டு, ஆடி மாத வாரச்சீட்டு போன்ற பல்வேறு சீட்டுகளை நடத்தி வந்திருக்கின்றனர். இந்த சீட்டில் எடப்பாடி, அம்மன் நகர், பொடிநாயக்கன்பட்டி, காந்தி நகர், காமராஜ் நகர், குப்பதாசன் காட்டுவளவு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பணம் செலுத்தியிருக்கின்றனர். இந்நிலையில் தம்பதியர்கள் இருவரும் கடந்த 16ஆம் தேதி இரவோடு இரவாக வீட்டை காலி செய்துவிட்டு குடும்பத்தோடு தலைமறைவாகிவிட்டனர். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எடப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. செஞ்சுதாங்க அண்ணாளுக்கு தறி ஓட்டி கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் பையனுக்கு சேஃப்டி கல்யாணம் பண்றதுக்கோசரம் நான் 15 பல்ல கடிச்சு டோர் அடிச்சு தின்னுட்டு, கொரோனா பருப்பு குழம்பு வச்சு டோர் பருப்பு டோர் அடிச்சு குழம்பு தின்னுட்டு, என் பையனுக்கு கல்யாணம் முக்கியலான சீட்டு போட்டாங்க. இப்படி அமுத்திக்கிட்டு போயிட்டாங்க. எங்களை வாரம் 1000-1000 ரூபா போட்டாங்க. எங்க பணத்தை அப்படி அமுத்திக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க என்ன செய்யறது? எப்படி எங்க பையனுக்கு நாங்க கல்யாணம் பண்றது? நாங்க எப்படி பொழைக்கிறதுங்க? எங்க வழி எப்படி? நாங்க இப்ப வயசானீங்க, நல்லா கருப்பை ஆபரேஷன், குழந்தை ஆபரேஷன், 2 ஆபரேஷன் பண்ணிக்கிறீங்க. எங்களால